ஹலோ ஜென்ஷியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ வந்து லீவில் எப்படி தான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது? நான் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். செல்ஃபோனா? ஆ, அதான் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். செல்ஃபோன் வந்து நிறையா பார்க்க கூடாது, ஆனால் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. செல்ஃபோனில் அப்படி என்ன பார்க்குறீங்க நீங்கள்? எதுக்கு செல்ஃபோன் பார்க்க கூடாது சொல்றாங்க? அதுல தானே எல்லாம் வீடியோ அதெல்லாம் வருது. செல்ஃபோன் வந்து பார்க்கலாம், செல்ஃபோன் பார்க்க கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும், கவனமாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எல்லா எங்கே வந்து நன்மை அதிகமாக இருக்கோ அங்கே தான் தீமைகளும் அதிகமாக இருக்குது. இப்போ நெருப்பு எப்படி, நெருப்பு வந்து சமைக்கிறோம், சமையலுக்கு பயன்படுது. அதே நெருப்பு தான் என்ன பண்ணுது, ஒரு காட்டையும் வீட்டையும் கொளுத்துது, அப்படி தானே? அப்போ வந்து ஒரு பொருளில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இப்போ உங்கள் ஏஜ் என்ன? டீனேஜ், அப்படி தானே? எயித்து படிக்கிறீங்க. இப்போ இந்த வயசில் உங்களுக்கு எந்த எல்லாமே பார்க்குறதுலாம் என்ன பண்ணணும், கண்ணில் படுறதுலாம் நன்மையாகவே தெரியும், அப்படி தானே? இதில் என்ன தப்பு இருக்குது? எதுக்கு எதுக்கு அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் அம்மா அப்பா அந்த ஏஜை கிராஸ் பண்ணி வந்தாங்க, அப்படி தானே? அப்போ அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். இதனால் வந்து என்ன பண்ணக்கூடாது, பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதனால சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை கேட்டு தானே ஃபாலோ பண்ணணும், பண்ணுங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தொலைத்தொடர்பு ஊடகமாக மட்டும் செயல்படலை, அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, சரிங்களா? அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, படங்கள் பார்க்கலாம், படங்கள் பதிவேற்றலாம், அதே மாதிரி என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு படங்கள் அனுப்பலாம், நீங்களும் என்ன பண்ணலாம், படங்களை வாங்கலாம். ஆனால் இதே ஊடகத்தை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி, ஒரு ரெவலூஷன் சொல்லலாம், ஒரு பெரிய புரட்சி, தொலைத்தொடர்பில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து நிறைய பேர் தப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க, முக்கியமாக ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் செல்ஃபோனில் ஒரு கேமரா இருக்குல்ல, இந்த செல்ஃபோன் கேமரா உங்களுக்கே தெரியாமல் ஆன் பண்ணி உங்களை பார்ப்பாங்க, தெரியுமா? தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது, அதுதான் டெக்னாலஜி. அதே மாதிரி உங்கள் செல்ஃபோனில் இருக்க எல்லா தகவல்களையும், முக்கியமாக வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, உங்களோட பேங்க் நம்பரு, ஐடி நம்பர், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, திருடுறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி இப்போ அந்தரங்க ஃபோட்டோக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவீங்க, டுப்பில் டுப்பில் சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்களா இல்லையா, எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ வைக்கிறீங்களா, அந்த தகவலை கூட என்ன பண்ணிடுவாங்களாம், திருடிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், அதை கையாளணும். முக்கியமாக அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம், ஏன்னா இந்த வயசில் உங்களுக்கு இது தேவையில்லை, சரிங்களா? முதல்ல இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கணும், முதல்ல படிப்பில் என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதல்ல வந்து அது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஊடகமாக தெரியும், ஆனால் காலப்போக போக போக அதுவே பொழுது என்ன பண்ணிடும், போக்கிடும். உங்கள் படிப்பு வந்து என்ன பண்ணிடும், செதறிடும், கவனம் செதற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்தவொடனே வீட்டு நிறைய பிள்ளைங்க பார்த்தோன்னே ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டு கோடி வந்து என்ன பண்ணுது, செல்ஃபோன் எடுத்து தான் பார்க்குது. ஏய் அப்பா, எத்தனை மெசேஜ் வந்துருக்குன்னு தெரியல பார்க்குது. அப்போ என்ன பண்ணுது, படிப்பு தடப்படுது, சரியா? ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவோம், சும்மா ஜஸ்ட் ஒரு பாத்துட்டு வச்சிருந்து பார்த்தா கடைசியில் என்ன பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சாட் பண்ணுறதுல என்ன பண்ணுறாங்க, தவறாக இல்லைனா கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சாட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் படிக்க உட்காந்து என்ன பண்ணும், ஃப்ரெண்டு சாட் பண்ணால் தான் என்ன பண்ணும், ஞாபகம் வரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நன்மையும் இருக்குது. என்ன நன்மை இருக்குது, தேவையான இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சமையல் குறிப்பே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் பார்த்தேன். அதே மாதிரி நிறைய பொது தகவல்கள், நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், கூகுள் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தீமைகளும் இருக்குது. முக்கியமாக ஃபேஸ்புக்கில் முகம் தெரியாத நிறைய கருங்காலிகள் இருக்காங்க, முக்கியமாக பெண்களை முகப்பொருளாக பிடிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க, முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை என்ன பண்ணுறான், ஆசை வார்த்தை கட்டி, முக்கியமாக அவன் என்ன பண்ணுவான், தான் ஒரு ஆணாக இருப்பான், ஆனால் வந்து தன்னை வந்து ஆண்னு காட்டிக்க மாட்டான், பெண்களோட ஃபோட்டோ தான் அங்கே வச்சுருப்பான், சரியா? பார்த்தா அந்த ப்ரொஃபைல் ஐடி பார்த்தீங்கன்னா தெரியும், கவிதா அப்படின்னு வச்சுருப்பான், சாந்தி அப்படின்னு வச்சுருப்பான். நீ நினைப்பேன், உனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, நீ என்ன பண்ணுவேன், ஏதோ கேர்ள் நினச்சி தானே ஓகே சொல்லுவேன். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், கேர்ள் மாதிரியே உன்கிட்ட பேசி உன்னோட சீக்ரெட் விஷயம், உன்னோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், உன்கிட்ட ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவான், நீ அனுப்புவேன், எல்லாம் என்ன பண்ணுவேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, தங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவன் ஒரு நேரத்தில் உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான், உன்ட்ட ஃபோன் பேச ஆரம்பிப்பான், உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ உனக்கு என்ன பண்ணும், இது வீட்டில் சொன்னால் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா திட்டுவாங்க. அதனால நீ என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன், மனசுக்குள்ள என்ன பண்ணிகிட்டு இருப்ப, வேதனையோடு உட்காந்துட்டு இருப்ப, இது உன் படிப்பை கெடுக்கும், உன் மனசை கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுத்துடும். சிட்டியில் முக்கியமாக கிராமத்துலையாவது அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, அதனால இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, தப்பிடுது. ஆனால் சிட்டியில் நிறைய பிள்ளைங்க இதனாலே என்ன பண்ணுது, வழி தவறி போய் தவறான செயற்கையில் விழுந்து தங்களுடைய வாழ்க்கையே சீரழிச்சது. காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் எனக்கு நண்பராக இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க,
நைன்த்து படிக்கிற பிள்ளைங்க எயித்து படிக்கிற பிள்ளைங்க இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படி தானே கேர்ள்ஸுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும் இல்லையா அதனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க அவங்கள மிரட்டுறதுக்கும் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க செல்ஃபோன் வந்து முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க படிக்கிற வயசில் செல்ஃபோன் பார்த்தாலும் உங்கள் அப்பா அம்மாவோட நாலேஜோடு தான் பார்க்கணும் தனியாக போய் என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூட முக்கியமாக 8 மணிக்கு மேலே பிள்ளைங்க வந்து செல்ஃபோனில் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படியே உங்களுக்கு முக்கியமாக செல்ஃபோன் வேணும் என்ன செல்ஃபோன் வேணும் பட்டன் ஃபோன் வெரி குட் கரெக்டாக சனி அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் எங்கே இருக்கீங்க ஆ வீட்டில் இருக்கு அதுவும் ஸ்கூல்லலாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அளவுடே கிடையாது நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணலாம் ஒரு பட்டன் ஃபோன் ஒன்று என்ன பண்ணிக்கலாம் அதுவும் வெளியே எங்கேயா போனால் தான் யூஸ் பண்ணிங்க முக்கியமாக தேவையில்லை இப்போ எங்கள் காலத்துலலாம் செல்ஃபோனே கிடையாது இல்லாட்டினா என்ன பண்ணலாம் அம்மாவோட அப்பாவோட செல்ஃபோனை வாங்கி அவங்க நாலேஜோடு தான் என்ன பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணணும் முக்கியமாக ஃபேஸ்புக்கிலலாம் எல்லாமே இருப்பது நல்லது இருந்தீங்கனாலும் அளவோடு இருப்பது மிக நல்லது புரியுதுங்களா ஸோ அதனால் அம்மா அப்பா சொன்னால் என்ன பண்ணக்கூடாது டென்ஷன் என்ன உங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் காலம் வேறு எங்கள் காலம் வேறு நாங்கள்லாம் வந்து ஹைடெக் மாடல் அப்படிலாம் சொல்லக்கூடாது முட்டி மோதி மண்டையை உடச்சி மூக்கு உடச்சி என்ன பண்ணுது வந்து நிற்குது பெற்றவங்க அவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ காவல்துறை நண்பர்களும் சொல்கிறது அதுதான் ஏன்னா வந்து செல்ஃபோன் தெரியாமல் இருக்கிறதும் தப்பு இல்லை இப்போல்லாம் ஏன் எனக்கு வந்து இந்த எடிட்டிங்லாம் நிறைய தெரியாது எவ்வளோவா என் பையன் ஒருத்தன் இருக்கான் சரியான சுட்டி போய உள்ளே விட்டு பிரித்து மேஞ்சிடுறான் எல்லாத்தையும் நமக்கு தெரியாதெல்லாம் என்ன பண்ணுது அவனுக்கு தெரியுது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதே நேரம் அடுத்த பக்கம் பயமாக இருக்குது இந்த பையன் என்ன பண்ணுறான் ரொம்ப ஓவராக போகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் காதில் ஒரு பிடியை பிடிச்சி என்ன பண்ணுவோம் இழுத்து உட்காரு பிடிச்சிடும் அதே மாதிரி கண்களையும் ரொம்ப பாதிக்கும் கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல அதனால் வந்து கண்களையும் அதிகமாக பாதிக்கும் குறைவாக பயன்படுத்தி நிறைவான வாழ்க்கை வாழ இளந்தளி இயக்கம் உங்களை வாழ்த்துகிறது நண்பர்களே நீங்களும் உங்கள் வீட்டில் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் குறைவான அளவான பயன்பாடோடு செல்ஃபோனை பயன்படுத்தினால் நமது வாழ்க்கைக்கு அது சிறப்பாக அமையும் எனவே நன்றி நண்பர்களே